ஹலோ அண்ட் வெல்கம் டு இங்கிலீஷ் டாங்கிலீஷ் வீடியோ லெசன்ஸ். இந்த வீடியோ பொறுத்தவரையில் நாம் யூனிட் 2 டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு நியூ சிலபஸை பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்ட் 3 இது. இந்த பார்ட் 3 வந்து நம்ம பார்க்க போகிறது காடு வகைகள். ஒரு காடு வகையை பார்க்கும்போது அதோட ஏரியா எப்படி, ரெயின்ஃபால் எப்படி, டெம்பரேச்சர் எப்படி, என்ன மாதிரி செடிகள்லாம் வளரும், இந்த மாதிரி விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்கிறது பெட்டர். ஸோ ஒரு தடவை கேட்டாலே வந்து நீங்கள் அந்த பிக்சரை நீங்கள் கொண்டு வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஏற்றாப்பில் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட், வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் நேச்சுரல் வெஜிடேஷன், விச் இன்க்ளூட்ஸ் நேச்சுரலி க்ரோயிங் ட்ரீஸ், புஷஸ், ஹர்ப்ஸ், ஃபோப்ஸ், விதவுட் எனி ஹெல்ப் ஃப்ரம் ஹியூமன்ஸ். ஃபார் அ லாங் டைம் தே பீன் க்ரோயிங் வெரி ஃப்ரீலி. அதாவது நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து எதுலாம் அப்படின்னா மரம், செடி, கொடி, மூலிகைகள், சூரியகாந்தி செடிகள் போன்றவைகள், ஃபோப்ஸ், இதெல்லாம் வந்து மனுஷன் வந்து எந்த உதவி பண்ணாமலும் அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு புல்செடிலாம் காலங்காலமாக, அதை நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன்னு சொல்லலாம். This natural vegetation depends on the environmental factors such as climate, soil, landforms, which can be divided into certain types. We will look at it. In the natural vegetation vandu sila environmental factors da vandu control panudhu. Kurippa soil, mann valam, appo land eppadi irukku, adu poga climate, idhu da vandu control panudhu. The first type of natural vegetation we are going to talk about is tropical evergreen forest, which is found in an area where the annual rainfall is about 200 centimeter. Then the annual temperature is more than 22 degrees centigrade. Average annual humidity exceeds 70% in this region. These are the three points. 200 சென்டிமீட்டர் மழை வந்து வருஷம் இது பெய்யும். அது போக ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே இருக்கும். ஹியூமிடிட்டி வந்து 70%. அந்த ஏரியாவில் உள்ள ஹியூமிடிட்டி வந்து 70% வந்து எக்ஸீடாகி இங்கே இருக்கும். ஹியூமிடிட்டி இந்த ஏரியாக்களில் அதிகமாக இருக்கும். வித் தட் த்ரீ பாயிண்ட்ஸ் கீப் இன் மைண்ட், ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆர் ஃபாரஸ்ட் which receives a lot of rainfall and you have lot of trees so dense and even the sunlight doesn't reach the bottom. அதாவது இந்த பசுமை காடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா செடி கொடி எல்லாம் நெருக்க நெருக்கமாக இருக்கும். சூரிய ஒளி வந்து மேலேருந்து வர சூரிய ஒளி கீழே கூட ரீச் பண்ணது, அந்த அளவுக்கு செடி கொடியெல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கும். ஏன்னா மலை வளம் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. இது எந்தெந்த ஏரியா, விச் பிளேசஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, இந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் சோ மெனி இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ். ரப்பர், மெஹோகனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சின்கோனா, கேண்டிஸ், பாம், அயன்வுட், செடர், இது எல்லாமே வந்து பல மரங்கள். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா முக்கிய ரீசன் எப்படின்னா நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இல்லை. ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம சிட்டிக்கு கொண்டு வரதோ கிராமத்துக்கு கொண்டு வரதோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வி ஆர் மிஸ்ஸிங். இந்த காடுகளை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஏரியா எங்கே இருக்குது, ட்ரீஸ் என்னெல்லாம் இருக்குது, சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குது, என்ன அர்த்தம், இந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுட்டு கேட்டகரி வைஸாக பிரித்து படிங்க. ரெண்டாவது டைப் வந்து செகண்ட் டைப் இஸ் ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், அதாவது இலையுதிர் காடுகள். இது வந்து மலை வளம் வந்து 100 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர் இஸ் தி ஆனுவல் ரெயின்ஃபால். இதை வந்து மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. வை டு தே கால் இட் மான்சூன் ஃபாரஸ்ட், ஏன்னா மான்சூன்லேருந்து வர்ற மழையால் இது வந்து வளருது, அதுதான் ரீசன். இதில் உள்ள ஆனுவல் டெம்பரேச்சர் 27 டிகிரி சென்டிகிரேட், அது போக ஆவரேஜ் ஆனுவல் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60-70%. முன்னாடி பார்த்தது வந்து 70%க்கு மேலே. இந்த ஃபாரஸ்ட்டை நாம் வந்து ஏன் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த காடுகளில் உள்ள செடிகள் கொடிகள் வந்து குறிப்பாக மரங்கள் வந்து தே ட்ராப் தேர் லீவ்ஸ், அதாவது தங்களுடைய இலைகளை வந்து தே ஷெட் இட், அதை வந்து விட்டுரும், கீழே விழுந்துரும். எப்போ அப்படின்னா 6-8 வாரங்கள் குறிப்பாக சம்மரில். எந்தெந்த ஏரியாக்களில் வி ஃபைண்ட் இட்,
பஞ்சாப் டு அஸ்ஸாம், கிரேட் பிளெயின்ஸ் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சென்ட்ரல் இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், சவுத் இந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, இங்கே தான் வந்து இதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வகை ஃபாரஸ்ட் தான் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. இந்த காடுகளில் நாம் பார்க்க போகிற செடி வகைகள், மர வகைகள், டீக் சால். சாலுங்கிறது வந்து எண்ணெய் வந்து செய்கிறதுக்கு உபயோகப்படுதான், அது போக போட் அதுக்கு செய்கிறதுக்கு உபயோகப்படுதான். ஸோ இது வந்து இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான மரங்கள். தென் சாண்டல்வுட், ரோஸ்வுட், குசும், மஹுவா, பலாஸ், ஹால்டு, அம்லா, படுக், பேம்பு, டெண்டு, இதெல்லாம் வந்து இதுவும் இந்த மரங்களும் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், மக்களுக்கு வந்து பயன்படுற மரங்கள். ஸோ தீஸ் ஃபாரஸ்ட் ஆல்சோ ப்ரொவைட் ஃப்ராக்ரண்ட் ஆயில், வார்னிஷ்க்கு, அதுக்கப்புறம் சாண்டல் ஆயில், பெர்ஃப்யூம்ஸ், இதெல்லாம் வந்து மரத்தின் உபயோகங்கள். த தேர்ட் டைப் இஸ் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், அதாவது வறண்ட காடுகள். இந்த ஏரியாக்களில் மலை வளம் வந்து 50 to 100 cm. இதை வந்து டிரான்சிஷனல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து பசுமை காடுகளும் கிடையாது, இல்லை டெசர்ட் மாதிரி கீழேயும் கிடையாது, ஸோ மத்தியில் இருக்கு இல்லையா. ஸோ தட்ஸ் த ரீசன் வி கால் இட் டிரான்சிஷனல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ விச் ஏரியாஸ், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும். ஈஸ்ட் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா, ஈஸ்ட் தமிழ்நாடு. இதோட ஸ்பீஷிஸ் வகைகள்லாம் என்ன இருக்குது, என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னா பேனியன், அமல்டாஸ், பாலாஸ், ஹால்டு, கிக்கர், பேம்பு, பபூல், அப்புறம் ஹைர் எல்லாம் சொல்லலாம். இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்லேயே ஒரு வகையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெசர்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் வந்து இங்கே பார்க்கலாம். இதை வந்து நம்ம இன்னொரு பேரை சொல்லி சொல்கிறாங்க, ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். முள் வகை செடிகளில் இங்கே வளரும். ஏன் அப்படின்னா தண்ணியை வந்து இட் ஹாஸ் டு சேவ், இட் சேவ் பண்ணணும். இங்கே வந்து மலை வளம் எவ்வளோ இருக்கும், லெஸ் தேன் 50 cm ஆனுவலி. டெம்பரேச்சர் பொறுத்தவரையில் லோ ஹியூமிடிட்டி, ஹை டெம்பரேச்சர். ஃபாரஸ்ட் வந்து எந்த ஏரியாக்கள் சொல்லணும்னா நார்த் வெஸ்ட் இந்தியா, வெஸ்ட் ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா, நார்த் குஜராத், சவுத் வெஸ்ட் பஞ்சாப். அங்கே ஏற்கனவே தெரியும் ராஜஸ்தானில் ஒரு பெரிய டெசர்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் பல யூனிட்டில். எந்த ஏரியாக்கள் அப்படின்னா டெக்கான் பிளாட்டோ. எந்த ஏரியாக்கள் குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேஷ், பாபுல், இது வந்து கருவேல மரம், கீக்கர் அப்படிங்கிறது சீம கருவேல மரம், அது போக வைல்டு பாம்ஸ், ஈச்ச மரங்கள் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ட்ரை ஃபாரஸ்ட். தட் இஸ் exactly to be precise desert and semi desert vegetation. The fourth type is called mountain forest, malayila valarum kaadugal. So this is classified, you know, we've divided it according to the altitude. In the uyaratha vachu nama divide pannirukom, adu poga rainfall evlo irukku adha vachu divide pandrom. Rendu type nama sollalam, onnu vandu eastern himalayas forest, rendavathu vandu western himalayas forest. Eastern himalayan forest, which is found on the slopes of நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அங்கே உள்ள மவுண்டன்ஸில் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் உள்ள மவுண்டனில் வந்து ஸ்லோப்ஸில் வந்து சரிவுகளில் வந்து வி ஃபைண்ட் திஸ் ஃபாரஸ்ட். இது வந்து பசுமை காடுகள் மாதிரி 200 cm மேலே வந்து ரெயின்ஃபால் இருக்கும். அது போக வெஜிடேஷன் தாவரங்கள் வந்து எப்பவுமே பச்சை பசையில் என்று இருக்கும், எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லேயே ரெண்டு ஆட்டிடியூட் நம்ம சொல்லலாம் உயரங்கள். ஒன்று வந்து 1200 to 2400, இன்னொன்று வந்து 2400 to 3600 meter ஹைட்டு. இதில் ஃபர்ஸ்ட் வகை வந்து நம்ம பார்ப்போம், 1200 to 2400 வந்து என்ன ட்ரீஸ்லாம் வளரும், விச் ட்ரீஸ் க்ரோ த சால், ஓக், லோரல், அமுரா, செஸ்னட், சினமுன், இதுதான் வந்து மேஜர் ட்ரீஸு. இப்போது ரெண்டாவதுல வந்து 2400 to 3600 meter ஹைட்டில் வந்துட்டு வி கேன் சி தீஸ் ட்ரீஸ் விச் க்ரோ ஓக், பர்ச், சில்வர், ஃபர், ஃபைன் ஸ்ப்ரூஸ், ஜூனிப்பர்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் டைப் இன் மவுண்டன் ஃபாரஸ்ட், மலைக்காடுகளில் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் ஃபாரஸ்ட். ஹவு மச் இஸ் ரெயின்ஃபால், ரெயின்ஃபால் இஸ் மாடரேட், ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. விச் ஏரியாஸ், States of Jammu Kashmir and Himachal Pradesh and Uttarakhand. இப்போ உயர அளவுகள் பார்ப்போம். அங்கேயே ரெண்டு வகை ரெண்டு அளவுகள் பார்த்தோம். இப்போ வந்து 900 meter, ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்க்குறோம். செமி டெசர்ட் வெஜிடேஷன் தான் வி கேன் சி, எஸ்பெஷலி புஷஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ், சின்ன புதர் வகை செடிகள் தான் பார்க்கலாம். அப்புறம் ஆட்டிடியூட் அதோட கொஞ்சம் மேலே 900 meter to 1800 meter, அதில் வந்து சேர் ட்ரீ இஸ் அ மோஸ்ட் காமன் ட்ரீ. மற்ற இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் என்னெல்லாம் அப்படின்னா
சால் செமல் டாக் ஜாமுன் ஜுஜுபி. அப்புறம் மூணாவது 1800 to 3000 ஹைட்டில் வந்துட்டு செமி டெம்பரேட் கோர்னிஃபரஸ் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்கோம். ஊசி இலை காடுகள், என்னென்ன செடிகள் அப்படின்னா மரங்கள் அப்படின்னா டியோடார், ப்ளூ பைன், போப்லார், பேர்ச், அப்புறம் எல்டர் சொல்லிக்கலாம். த நெக்ஸ்ட் டைப் இஸ் ஆல்பைன் ஃபாரஸ்ட். வேர் இஸ் இட்? ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ். வாட் இஸ் தி ஆட்டிடியூட்? உயரம் 2400 மீட்டர்ஸ். ஸோ வாட் டைப் ஆஃப் ட்ரீஸ் டு யூ ஃபைண்ட் தேர்? கோர்னிஃபரஸ் ட்ரீஸ், அதாவது ஊசி இலை காடுகள். அந்த இலை வகையெல்லாம் வந்து ஊசி மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ்? ஓக், சில்வர், ஃபர், பைன், ஜூனிப்பர் ஆர் தி மெயின் ட்ரீஸ். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைடல் ஃபாரஸ்ட். ஓத அலை காடுகள், பியூர் தமிழில். இந்த இது வந்து எந்தெந்த ஏரியாக்களில்? டெல்டாஸ், எஸ்டுரிஸ், க்ரீக்ஸ், இங்கே எல்லாமே வந்துட்டு டைடல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அலை அடிக்கும். அப்படி இருந்தும் இந்த காடுகள் வந்து வளரும். இந்த இது வந்து சால்ட் வாட்டரில் கூட வளரும். இதுதான் இதோட முக்கியத்துவம். ஸோ வி கால் இட் அஸ் டெல்டா ஆர் ஸ்வாம் ஃபாரஸ்ட். டெல்டா கங்கா, பிரம்மபுத்திரா குறிப்பாக சொல்லணும்னா இங்கே தான் வந்து லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த பங்களாதேஷ் ஏரியாக்களில் பார்டரில் மகாநதி டெல்டா, கோதாவரி, கிருஷ்ணா, இங்கெல்லாம் வந்து டைடல் ஃபாரஸ்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா தண்ணியிலே வளரும், நெருக்கமாக தான் செடிகள் இருக்கும், பச்சை பச்சையாக தான் இருக்கும். ஆனால் செடிகள் வந்து ரொம்ப வளர்த்தியாக வளராது, குட்ட குட்ட செடிகள் மாதிரி மரங்கள் இருக்கும். தட் இஸ் வை வி கால் இட் அஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோஸ்டல் ஃபாரஸ்ட், கடற்கரையோரம் இருக்க மரங்கள் காடுகள். இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீஸ்? கேசரினா, பாம், கோகனட். இது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டும் சரி வெஸ்டர்ன் கோஸ்டும் சரி இந்த வகை டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. குறிப்பாக கோஸ்ட் ஆஃப் கேரளாவிலையும் கோவாவிலையும் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸு. த லாஸ்ட் டைப் இஸ் ரிவரைன் ஃபாரஸ்ட், விச் க்ரோஸ் நியர் பிசைட்ஸ் தி ரிவர், இல்லைன்னா ஆற்றங்கரை ஓரங்கள். மேலும் என்னென்ன ட்ரீஸ் இருக்குன்னா டாமரிஸ்க், இல்லைன்னா டாமரின் ட்ரீஸ். எந்த ரிவர்ஸ், கிரேட் பிளெயின்ஸ் உள்ள ரிவர்ஸ் வந்து முக்கியமாக இது இந்த வெஜிடேஷனுக்கு, இந்த தாவரங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. த நெக்ஸ்ட் டாபிக் வி கோன் டு லுக் அட் இஸ் வைல்ட் லைஃப், விச் இன்க்ளூட்ஸ் எனி ஹேபிடேட். வாழ்கிற இடங்களை பொறுத்து இது வந்து நம்ம ஹேபிடேட்டில் எந்த நேச்சர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுது. குறிப்பாக நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அதாவது வீட்டில் வளர்க்க முடியாது. விச் இன்க்ளூட்ஸ் ரெண்டு வகைகள், வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு இல்லாதது. வெர்டிபிரேட்ஸில் வந்து ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ்னால் தண்ணியிலையும் வளரும், லேண்ட்லேயும் வளரும். ரெப்டைல்ஸ், ஊர்ந்து போகும் அனிமல்ஸ், அது போக பேர்ட்ஸ், மேமல்ஸ்னு சொல்லலாம். இன்வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டால் பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், அது போக மாத் வகைகள், பட்டாம்பூச்சி, அந்த வகை பூச்சி வகைகளை சொல்லலாம். இந்தியா ஹேஸ் அ ரிச் வைல்ட் லைஃப் டைவர்சிஃபை, ரொம்ப பல வகையான வைல்ட் லைஃப் வந்து இருக்குது. உலகத்தில் சொல்லணும்னா 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் 81,251 ஸ்பீஷீஸ் இந்தியாவிலே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ் 6,500, 5,000 மொலஸ்கஸ், அதாவது ரொம்ப மெல்ல மெல் சின்னதாக சாஃப்டாக உடல் இருக்கும் அந்த மாதிரி அனிமல்ஸ், 2,546 ஃபிஷஸ், 1,228 பேர்ட்ஸ், 458 மேமல்ஸ் பாலூட்டி வகைகள், 446 ரெப்டைல்ஸ், 204 ஆம்ஃபிபியன்ஸ், 4 பேந்தர்ஸ் சிறுத்தை வகைகள், அது போக இன்செக்ட்ஸ் வந்து 60,000 ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது இந்தியாவில். அவர் கண்ட்ரி இஸ் ஹோம் டு டைகர்ஸ், லயன்ஸ், லெப்பர்ட்ஸ் பனிச்சிறுத்தைகள், ஸ்னோ லெப்பர்ட்ஸ், பைத்தான்ஸ், மலைப்பாம்புகள், வுல்ஸ் ஓநாய்கள், ஃபாக்ஸஸ், நரிகள், பேர்ஸ், கரடிகள், குரோக்கடைல்ஸ் முதலைகள், ரினோசரஸ் காண்டா மிருகங்கள், கேமல்ஸ், வைல்ட் டாக்ஸ், மங்கீஸ், ஸ்னேக்ஸ், ஆன்டலோப் ஸ்பீஷீஸ், இது மான்ல உள்ள ஒரு வகைகள் சொல்லலாம். அப்புறம் டிஎஸ் ஸ்பீஷீஸ், அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் பைசன், காட்டெருமை வகைகள், அதுக்கப்புறம் மைட்டி ஏஷியன் எலஃபண்ட், யானை, ஆசிய யானை. மனுஷன் வந்து மனுஷனையே சும்மா இருக்க விடுறதில்ல, அப்புறம் மிருகங்களை மட்டும் சும்மா விட்டு வைப்பானா? ஹண்டிங், வேட்டையாடுதல், போச்சிங், திருடுறது, அங்கேருந்து தந்தத்துக்காக வேட்டையாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள், டீஃபாரஸ்டேஷன், காடு அழிக்கிறது, அது போக மற்ற மனுஷன் வந்து என்னெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணணுமோ அத்தனை விஷயமும்
பண்ணக்கூடாது. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து நேச்சுரல் ஹேபிட்டேட், இயற்கையாக அவங்க வாழ்கிறதுக்குரிய அந்த விஷயங்களை வந்து மனுஷன் வந்து அழிச்சிட்டான். நிறையா ஸ்பீஷீஸை நம்ம அழிச்சாச்சு. இன்னும் போக நிறையா ஸ்பீஷீஸ் இன்றைக்கியோ நாளைக்கோன்னு இருக்குது. ஸோ எக்ஸ்டிங்ஷன், டேஞ்சர் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், இந்த மாதிரி விஷயத்தில் எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ், ஒரு சூழியல் எல்லாமே பேலன்ஸ் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து பாதுகாக்கணும். இப்போ உள்ள சிச்சுவேஷனோட இன்னும் நல்லாவே நாம் பாதுகாக்கணும். இது ஒவ்வொருத்தரோட கடமை. 1952 இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் IBWL அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த வைல்ட் லைஃப்பை வந்து கன்சர்வ் பண்ணுறது எப்படி, பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அது போக 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ணாங்க. குறிப்பாக வைல்ட் லைஃப் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, போச்சிங் பண்ணக்கூடாது, ஹண்டிங் பண்ணக்கூடாது, இல்லீகலாக ட்ரேட் பண்ணக்கூடாது அனிமல்ஸோட தந்தத்தையோ ஸ்கின்னையோ இந்த மாதிரி விஷயத்தை. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து 1992 ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாடும் தங்கள்கிட்ட உள்ள இயற்கை வளங்களை வந்து ஒழுங்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று வந்து தே ரெக்கக்னைஸ் இட். வைல்ட் லைஃபையும் தாவரங்களையும் பாதுகாக்கிறதுக்காக நாம் 102 நேஷனல் பார்க்ஸ், அதுக்கப்புறம் 515 வன விலங்குகள் சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸ் அநேகமாக நம்மளோட வண்டலூரும் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். வைல்ட் லைஃப் சாங்க்சுரி நாடு ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், குறிப்பாக இயற்கை வளங்கள், லேண்ட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கரெக்டாக பாதுகாக்கணும். நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா லேண்ட் அட் தி கோஸ்டல் ரீஜன்ஸ், கடலோர பகுதிகள் வந்து பெர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நேச்சுரல் ஹேபிட்டட், இயற்கையாக வாழ்கிறதுக்கு ஏற்றாப்புல இடத்த அப்படியே பாதுகாக்கிறதுக்காக நாம் வந்து கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சில நேஷனல் பார்க்ஸும் இதில் வந்து அடங்கும். சில நேஷனல் பார்க்ஸ் வந்து எக்கனாமிக் யூசஸுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் நாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 11 வந்து யுனெஸ்கோ லிஸ்ட்டில் இருக்குது. அவங்களோட லிஸ்ட்டில் இருக்குது எது அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்ததேவி, நீல்கிரிஸ், நோக்ரக், பச்மர்கி, சிம்லிபால், சுந்தர்பன்ஸ், அகஸ்திய மலை, கிரேட் நிக்கோபார், கஞ்சன்ஜுங்கா, அமர்கந்தக். சரி, இதோட நாம் யூனிட் 2 ஜியோக்ரஃபியில் முடிச்சிட்டோம். ஏ, இனிமே நாம் யூனிட் 3 வி வில் பாஸ் ஆன். ஸோ ஹாப்பி லேர்னிங், என்ஜாய் லேர்னிங், டேக் கேர், பாய்.